பிரம்மராயர் தனக்கு வந்த ஓலையை பத்திரமா இடுப்புல சொருகி வச்சுக்கிட்டாலும் மன்னருக்கு என்ன ஓலை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தாரு. மன்னர் தனக்கு வந்த ஓலையை தனியா போய் படிச்சுட்டு வந்து அதை பிரம்மராயர் கையில கொடுக்கறாரு. அதுல இது அவசியமானு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்த ஓலைய நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன், உங்களுக்கு என்ன செய்தி வந்திருக்குன்னு மன்னர் பிரம்மராயர்கிட்ட கேக்குறாரு. பிரம்மராயருக்கு வந்த ஓலையில இதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த ரெண்டு ஓலையுமே இளவரசர் தான் எழுதியிருக்காரு. இத பாத்துட்டு மன்னரோட முகம் என்னதான் மாறினாலும் வெளியில காமிச்சுக்காம சகஜமா ஊர் மக்கள் கிட்டயும் ராஜராஜி கிட்டயும் போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒத்த ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு ஒளிஞ்சு பாக்குறான். அவன் பேர் கடுவன்காரி. அவன் இளவரசரால மன்னரை வேவு பாக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவன். இவன் வேவு பாக்கறத கமலக்கண்ணன் பாத்துடுறான். அத பிரம்மராயர் கிட்ட போய் சொல்றான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.